நன்மையை கொண்டு இந்த ஊர் ஒரு புது குடியேற்ற பிரதேசம். இது அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஏறத்தால் 1978 தொடக்கம் குடியேற்றம், அதாவது சுதந்திர வர்த்தக வலயத்துக்கு முஸ்லீம்களின் காணிகள் முழுமையாக அபகரிக்கப்பட்டதன் காரணமாக இந்த காணியை ஏறத்தால் 8 ஏக்கர் காணியை எடுத்து எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்ட நேரத்தில் எமக்கு வீடு கட்டக்கூட அனுமதி வழங்கப்படாத ஒரு சிங்களத்தால் சொல்றனா குடம்பகை சாலைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விடாமல் இருந்த நேரத்தில் நாங்கள் பாரிய தியாகங்கள் எல்லாம் புரிந்து இந்த காணியில் வீடு கட்டுறதுக்கு அனுமதி நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பேரினவாதிகளால் பெரிய அச்சுறுத்தல்கள் எமக்கு ஏற்பட்டன. இருந்தாலும் கூட நாங்கள் அதைகெல்லாம் முகம் கொடுத்து எதிர்நீச்சல் போட்டு நாங்கள் இந்த பிரதேசத்துக்கு வந்து குடியேறி எங்களை மறைந்த மாபெரும் தலைவர் மனித புனிதர் அஷ்ரப் ஆச்சார் அவர்கள்தான் இந்த பிரதேசத்துக்கு பாதை போட்டு தந்து மின்சாரத்தை பெற்று தந்து அது மாத்திரமல்ல எமக்கு தேவையான நீர் விநியோகத்தை தந்து டெலிஃபோன் வசதியை தந்து அவர் இந்த கிராமத்தை அடிப்படை வசதிகளை தந்து இந்த கிராமத்தை எழுச்சி அடைய செய்தார். அதன் பிறகு எந்த ஒரு அரசியல்வாதிகளாலும் இந்த பிரதேசத்தை யாரும் பார்க்காமல் கேட்காமல் நாங்கள் ஒரு அனாதைகளாக விடப்பட்ட நிலையில் இந்த காந்தியோல பிரதேசம் எமக்கு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது. இருந்தாலும் கூட இந்த வெள்ளத்தில் கூட எமது இந்த ஊர் நாலா பக்கங்களிலும் வெள்ளத்தால் சூழப்பட்டு யாருக்கும் வரவோ போகவோ முடியாத நிலையில் மிகவும் அனாதரவாக கைவிடப்பட்ட ஒரு பிரதேசமாக இருந்தது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாங்கள் உயிர் உழைத்தோம். எமக்கு எந்த விதமான ஒரு உயிர் சேதத்தை ஏற்படுத்தாமல் அல்லாஹ் மாபெரும் அல்லாஹ் நாயன் எம்மை பாதுகாத்தான். இருந்தாலும் கூட இந்த ரிஷாட் பதியுதீன் மினிஸ்டர் அவர்கள் இன்று எமது பிரதேசத்துக்கு வந்தது எமக்கு நிறைய மனம் மறைந்த ஒரு திருப்தியாக நாங்கள் இதனை கருதுகின்றோம். நாங்கள் ஒரு ஏழை கிராமம். இன்று எல்லா பிரதேசங்களின் உதவிகள் வந்தாலும் கூட மல்வானி என்ற பெயரில் வந்தாலும் அது எமது பிரதேசத்தை வந்தடையவில்லை. நாங்கள் மிகவும் கஷ்டத்துடன் ஓரிரு கணவந்தர்களை கொண்டு நாங்கள் இந்த ஊரை வழிநடத்தி கொண்டு செல்கின்றோம். இருந்தாலும் கூட நாங்கள் 3 வேளையும் எல்லா 437 பேருக்கு தேவையான 3 வேளை உணவையும் சமைத்து ஒவ்வொரு வீடாக நாங்கள் கொண்டு சென்று அவர்களை பட்டியலை நீக்கி இருக்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய மாபெரும் பெருமை. இருந்தாலும் கூட மிகவும் கண்ணியத்துடனும் தாழ்மையுடனும் ரிஷாத் பதியுதீன் மினிஸ்டர் அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன், எமது பிரதேசத்தை மறக்காமல் இந்த வெள்ள அனர்த்தத்தினால் எமக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை உங்களால் முடிந்தவா இதை ஒரு நிறைவு செய்வதற்குரிய உங்களுடைய முயற்சியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இருந்தாலும் இனிவரும் காலங்களில் எமது இந்த அமைச்சர் அவர்களுடைய மேற்பார்வையில் இந்த பிரதேசத்தை மிகவும் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்ளுமாறு எமது ஹாஜியாரை முன்வைத்து நான் சாட்சியாக வைத்து எமது அமைச்சர் அவர்களுக்கு நான் இதை சமர்ப்பணம் செய்கின்றேன். ஒவ்வொருத்தரும் தேவைக்கு ஓடினாங்க. கொஞ்சம் அந்த ஜென்ரலா வேலை செஞ்சவங்க கொஞ்சம் சாப்பாடு குடுக்கறது இதுக்கு பாவிச்சாங்க. மற்றபடி இந்த ஏரியாவில் எங்களுக்கு பிரச்சனை போட் தான். நீங்கள் புதுசாக வந்து புரியிற ஏரியாவும் இது. நாங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆயிடுச்சு. யாழ்ப்பாணமா இங்கே இந்த வீட்டுக்கு வந்து 1990 வந்தது தான். எங்களோட ஊர் வந்து தேகம சீட்டில் மல்வாணி நம்ம தேக்க ஊர். இது வந்து இந்த ஏரியாவுக்கு சொல்கிற ஆட்டா மாவட்டம். இந்த ஊர் வந்து இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் குழந்தை எல்லா சாமான்களும் மண்ணெல்லாம் குமிச்சிருக்கு. ஆனால் எங்களை யாரும் பார்க்க வரல. இது வரல. நாங்கள் வேலை செய்கிற மந்திரிமார் கூட எங்களுக்கு வரல. பிராதிசபா மந்திரிமாரும் இங்கே வரவும் இல்லை. இன்றைக்கு ஃபஸ்ட் தினமா எங்கள் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் தான் இங்கே வந்திருக்கு. இதுவரைக்கும் யாரும் வரல. நாங்கள் சொல்கிற என்ன தெரியுமா, வாரவங்க எல்லாம் ரோட்டில் தான் கொடுத்துட்டு போகிறாங்க. நாங்கள் இன்றைக்கு கூட தண்ணி விட்டுக்கு தண்ணியோடு தான் இருக்குது. இந்த ஊரில் 42 வீடு இருக்குது, 64 குடும்பம். ஆனால் அவ்வளவு சம்பூர்ணமாக தாண்டி எங்களோட வீட்டிலலாம் 10 அடி தண்ணி. அப்போ நாங்கள் சொல்லின்னு கேட்டால் எங்கள் நம்பத்திமாருக்கு இங்கே
அவங்களுக்கு ஒரு படிப்பினை கூட சேர் வந்தது. நாங்கள் மிச்சம் சந்தோஷப்படுறேன், நீங்கள் வந்துட்டு போகிறது.